ஹாய் கைஸ், இப்ப நாங்க வெளில போறோம். சாரி சித்தி, நானு, நிம்மி, அப்பா, அம்மா, தாத்தா வர போறாரா? நான் பேசுவா? தாத்தா, நானி நானி வர மாட்டாங்க, தாத்தா வர மாட்டாங்க. நான் பேசவா வேணாமா? நீ பேசாத. அப்படி அப்படி பொத்தினி நில்லியா ஓரமா. நானி தாத்தா வர போறாங்க, அதனால நம்பு கடைக்கு போறோம். கடைக்கு போற எல்லாம் போறோம். ஆனா வெளில போயிட்டு நாங்க ஷாப்பிங் பண்ண போறோம். அதனால என்னத்தை சொல்ல? இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நேட்டிவ் கிளம்பிட்டோம். நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இங்கே தான் பக்கம்தான், ஒரு ஜஸ்ட் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருத்தூர் பக்கத்தில். மேல்மருத்தூர் மேல்மருத்தூர் டு வந்தவாசி போகிற ரோட்டில் தான் இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் பக்கம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போகிறோன்னா, அப்பா கொஞ்சம் விவசாயம்லாம் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு வயலில் போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் ஒரு 2 நாள் வீக்கெண்டு ஜாலியாக அங்கே ஸ்டே பண்ணி நாளைக்கு பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு மஜாவாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் போகிறோம். ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு, அந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே பச்சை பசேல்னு மரங்க, இப்படி எதுவுமே இருக்காது. இல்லை புரியல, என்ன பார்த்தா முட்டா குமார்த்தி தான் சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ரொம்ப பெருசாக பெருசாக வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப பெருசாக அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏழுறாங்கன்னா தம்பி கார் போயிடுச்சு, அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான். இருமா போயிடலாமா, பின்னாடியே போயிடலாம், போய் குடிச்சிடலாம். அம்மா அந்தானே போயிடலாம், பின்னாடியே போய் பிடிச்சிடலாம், துரத்தி பிடிச்சிடலாம். ஓகே, பெருசாக வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இருக்கும்லாம் நினச்சி பார்க்காதீங்க. அது ஒரு சின்ன ஊர் தான், நிறைய வயல் இருக்கும், பெரிய பெரிய கிணறு இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து வீடியோக்குள்ள சொல்லலாம், ஸ்டாப் பண்ண மாட்டேன், போய் பிடிக்க முடியாது. ஆமாம், சோழி முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டு மாமா அண்ணன் இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேரா பயணத்தை விட போறோம். ரொம்ப நேரம் டிராவல்லாம் கிடையாது, ஜஸ்ட் 1.5 மணி நேரம் தான் டிராவல். வீடியோக்குள்ள போலாமா? போலாம். ஓகே வாங்க போலாம். கிளம்பி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ள திடீர்னு சரியான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகும்போது இன்னும் ரொம்ப நல்ல மழை இருக்கும் நினைக்கிறேன், கிளைமேட் நல்லா இருக்கு. லூசு மேடம் வந்து குளிப்பாங்க, நல்லா வயல்ல வந்து மோட்டர் எல்லாம் போட்டு அதுல தண்ணியில நல்லா சில்லுன்னு குளிப்பாங்க. அதனால அது சின்ன வயசுல இருந்தே அவங்க பச்சை தண்ணி பச்சை தண்ணி சொல்லி அந்த ஊருக்கே வந்து பேர் வந்து பச்சை தண்ணின்னு வச்சுட்டாங்க. ரோடே தெரியல, என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா 5 o'clock மாதிரியே இல்ல, ஒரு 6:30 மாதிரி இருக்கு. இருட்டிடும் போல, இதுவும் ஒரு ஜாலி தான் மழையில வண்டி ஓட்டுறதும். பட் ரோட்லலாம் பாக்குறோம், நிறைய பேர் பாவம் பைக்ல எல்லாம் வந்து நனைஞ்சிட்டே போறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. A few inches later. இந்த சென்னையில வந்துட்டு டிரைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கார்பரேஷன்ல காவானோன்றன்னு சொல்லி எல்லா ரோடையும் நோண்டி விட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை எல்லா இடத்துலயும் நோண்டி விட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரேட்டு ஏறி போச்சு, அது இல்லாம
இங்க போய் யூ டர்ன் பண்றதுக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போய் மறுபடியும் யூ டர்ன் பண்ணிட்டு வாடான்னு சொல்றானுங்க. தம்பி ஆப்திக்கு போப்பா இருக்கு. ரைட்டு விடு ஹோல்ட் சரியாயி அவனை எப்படின்னா தள்ளி விட்டுரும் தண்ணியில. வத்திப்பெட்டி ரொம்ப முக்கியமானது, போய் குதிடா. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுள்ள. இப்ப யார் தாண்டா குதி போறீங்க, எந்த பக்கம்டா எடுக்கணும்? வந்துட்டான் இது பேர் தான். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டை கிடையாது, கிணறு. ஒரு 70-80 அடி ஆழம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. பயப்படுறியா குமாரு? அட சும்மா இருடா, ஒட்டு தெரிஞ்சு போச்சுடா.
இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த பத்தியா யார விட மாட்டேன் பத்தியா, நீ ஏறியா இரு ஒண்ணு பூச்சி நான் ஏறேன்னு சொல்லிட்டு கீழே பூச்சி தள்ளி விட்டுருவானுங்க. இதுதான் நண்டு வேலை. அவன் மட்டும் எப்படி பாக்கறானே?